அனைவருக்கும் வணக்கம். ஜாப் எக்ஸ்டென்ஷன் சார்பாக உங்களை நண்பனாக வரவேற்கிறேன். நம்மளோட சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ அதை நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்றியம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது 7/7/2022 அன்றைக்கி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை இனச்சுழற்சி முறையில் பூர்த்தி செய்த தகுதியான நபர்கள் என்பது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேற்படி விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களை இந்த வெப்சைட் என்ற இந்த வெப்சைட் அதாவது www.kanniyakumari.nic.in என்ற இணையதள முகவரி வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம என்னைக்குள்ளே அனுப்பி முடிக்கணும் அப்படின்னா 29/7/2022 மாலை 5:45 ஆணையாளர் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியம் பாக்கோடு அஞ்சல் 629/128 கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பங்கள் வந்து சேரும் வண்ணம் அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பதிவு எழுத்தாளருக்கு 1 காலி பணியிடங்களும், அலுவலக உதவியாளருக்கு 3 காலி பணியிடங்களும், இரவு காவலர் பணியிடங்களுக்கு 1 காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. இதோட நிபந்தனைகள் என்னென்னா, நிர்ணயிக்கப்பட்ட 4 நேரத்திற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாதுனு சொல்லியிருக்காங்க. மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்தில் வைத்து நடைபெற நேர்காணல் விவரம் பதிவஞ்சல் மூலம் தகுதியான விண்ணப்பதாக தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பதிவு எழுத்தாளருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதோட விவர அறிக்கை என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பதவியின் பெயர், பதிவு எழுத்தர், ஊதியம் வந்துட்டு 15,900 50,400 வரையும் சம்பளம் என்ற ஊதியத்தில் முறையில் அரசு நிலையம் செய்யும் படிகளுடன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து வயசு வந்து 18 வயசு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 1/7/2005 அதிகபட்ச வயது, அந்த தேதியில் அதிகபட்ச வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிஏக்கு வந்துட்டு 37, எஸ்சிக்கு ஆதிதிராவிடருக்கு 37, எஸ்டிக்கு 37, எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு 34, பிசிக்கு வந்து 34, ஓசிக்கு வந்து 32 கொடுத்துருக்காங்க. அடுத்து மொத்த காலி பணியிடங்கள் 1 தான். இடஒதுக்கீடு வந்து ஜிடி பொதுப்பின் வரையில் 1 கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் 10வகுப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் வந்துட்டு 29/7/2022 பிற்பகல் 5:45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் என்ன நீங்கள் படிச்சுக்கலாம். விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி சான்றிதழ் முன்னுரிமை சான்று ஆகியோருக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இன சுழற்சி வயது, கல்வி தகுதியிலான வந்து பரப்பரும் விண்ணப்பங்கள் வந்து மட்டுமே ஏற்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் வந்து காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாருங்கள், இது முன்னாடி சொன்ன மாதிரியே என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இதுலேயும் இருக்குது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேல்புறம் மற்றும் கன்னியாகுமரி பதிவுரை எழுத்தாளர் பணிக்கான விண்ணப்பம் இதுதான் அதுக்கான விண்ணப்பம் பாருங்கள் இதுதான் அதுக்கான விண்ணப்பம். அடுத்து வந்து அலுவலக உதவியாளருக்கு நம்ம பார்ப்போம். பதவியின் பெயர் வந்துட்டு அலுவலக உதவியாளர், சம்பளம் வந்துட்டு 15,700 to 50,000 என்ற ஊதிய ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும் படிகளுடன் போட்டிருக்கு. 18 வயசு இதுக்கும் இருக்கணும். இதுக்கு வந்துட்டு 1/7/2005 அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுபோல் எஸ்சி எஸ்டி எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு அதுவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துங்க. அடுத்து வந்துட்டு மொத்த காலி பணியிடங்கள் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு விவரங்களும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துங்க. ஜிடிக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 1, எஸ்சி இருந்தது உமன்ஸ் அது எல்லாத்துக்குமே 1, எம்பிசி டிஎன்சி இதுக்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி இதுக்கு வந்து 8வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிவிக்கும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கடைசி நாள் வந்து 29/7/2022 பிற்பகல் 5:45 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட விண்ணப்ப படிவத்தை பற்றி பார்க்கலாமாங்க. இதுதான் வந்து அதுக்கான விண்ணப்ப படிவம், அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்ப படிவம் இதுதான். இது வந்துட்டு எப்படி என்னென்ன கேட்டிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்துட்டு இரவு காவலர் பதவிக்கான அதுக்கான விவர அறிவிக்கையை பார்ப்போம் நம்ம. இது பதவியின் பேர் வந்து இரவு காவலர், ஊதியம் வந்து 15,700 to 50,000 வரையும் ஊதியம் அரசு வந்து நிர்ணயம் செய்கிற ஊதியம். அடுத்து வந்துட்டு வயது 18 வயசு இதுக்கும் இருக்கணும். இதுலேயும் வந்துட்டு 1/7/2021 அதிகபட்ச வயது வரம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மொத்த காலிப்பிடங்களும் 1 தான் கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு 1 தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி அதாவது எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுவும் கடைசி நிலை வந்து 29/7/2022 பிற்பகல் 5:45 இருக்கும். இதே போல் அதுக்கு என்ன நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்களோ அதே நிபந்தனைகள் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான விண்ணப்ப படிவத்தை நம்ம பார்க்குவோம். இப்போ நான் அந்த ரெண்டுத்துக்கும் நான் படித்து காட்டல, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே விண்ணப்படுவேன் தான். நான் இதுக்கு மட்டும் இரவு காலருக்கு மட்டும் உங்களுக்கு படித்து காட்டுற மாதிரி
ஃபஸ்ட்டு வந்து பெயர் கேட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து புகைப்படம் வந்து ஒட்டியிருக்கணும், பெயர், அடுத்து வந்து ஆண் பெண் அதை எழுதிக்கணும், ஃபில் பண்ணிக்கணும், அடுத்து தந்தை கணவர் பெயர் பாதுகாவலர் பேர் அங்கே ஃபில் பண்ணிக்கணும், பிறந்த தேதி என்னவோ 4 மாதம் வருடம் போட்டு ஃபில் பண்ணிக்கணும், வயசு இங்கே போட்டுக்கணும், அடுத்து வந்து கல்வி தகுதி என்னென்னு கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து முகவரி, உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, தொலைபேசி எண் மற்றும் கைபேசி எண் கொடுக்கணும், அடுத்து வந்துட்டு மதம் என்னவோ இந்து கிறிஸ்துவர் முஸ்லீம் இதர மதத்தினர் எதுவோ அதை கொடுக்கணும், வகுப்பு வந்து எஸ்சிஏ அதுவும் கொடுத்துடணும், ஆந்திரபட்ச விரைவாக இருந்தால் ஆம்னா ஆம் உடனே இல்லைனா இல்லை, உடனுடன் முடிச்சோம்னா ஆம்னாம் இல்லைனா இல்லை, கண் பார்வையேஸ்வர் ஆம்னாம் இல்லைனா இல்லை, முன்னாள் இராணுவத்தினர் வந்து ஆம்னாம் இல்லைனா இல்லை, இதெல்லாம் கொடுத்துடணும். விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன். தேர்விற்கு முன்பே அல்லது பிறகோ விவரங்கள் தவறும் என அறிவரும் பட்சத்தில் என் மீது தேர்வுக்குழு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உட்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. என் மீது குற்றவியல் வழக்குகள் இன்னும் பதியப்படவில்லைன்னு உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு இடம் நாள் விண்ணப்பதாரர் கையொப்பம்லாம் போட்டு சான்றிதழ் மற்றும் ஆவண நகல் நேர்காணலின் போது சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. பார்த்துங்க, சப்போஸ் வந்து இந்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, அதில் நான் PDF எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இன்னொன்று, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற லிங்கை உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.